இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக ஆனால் வெளியில் நிறைய பேர் சொல்லிக்க தயக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயம் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் தான் முதல்ல வந்து நோய்க்கு ஆதாரமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நமக்கு இன்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு சைன் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்மளோட ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால் இருக்கலாம், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதனாலையும் இருக்கலாம். குடும்பனவரை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபைபர் கண்டென்ட்டை அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அதே மாதிரி இன்னொரு ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்குது. ஃப்ரூட்ஸு அதுக்காக நான் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன், நான் ஃபைபர் நிறைய எடுக்கிறேன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா எந்த ஃபைபர் ஃபுட் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்றோமோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். அப்போ பழங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் பழங்கள் வந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து ஏன்னா ஃபைபர் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். இதுவும் வந்து ஒரு ரீசன். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு கான்ஸ்டிபேஷனுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிட்றது கிடையாது, அப்படி சாப்பிட்ட உடனேயே தூங்க போக்குறது. இந்த முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க உணவு உண்டப்பின் ஒரு சிறு நடை இல்லை குறு நடை அப்படின்ற இதை வந்து பழக்கத்தில் வச்சுருப்பாங்க. மெதுவாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி பேசிட்டு நடந்து கொஞ்சம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தூங்க போகிற பழக்கம் வந்து இருந்தது. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. வரதே வந்து ரொம்ப லேட்டாக, ரொம்ப லேட் நைட்டு 11, 12 அந்த மாதிரிக்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனேயே படுக்க போகிற ஒரு காரணத்தினாலையும் கான்ஸ்டிபேஷன் வரலாம். அந்த கான்ஸ்டிபேஷன் மே லீட்ஸ் டு அசிடிட்டி, ஸ்டமக் அல்சரு, ஸ்டமக் பேர்னிங்கு, அந்த மாதிரி நிறைய காரணங்களை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நோய் நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். கான்ஸ்டிபேஷனுக்கு இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேஷன்ஸ், நம்மளோட மெட்டபாலிசம் இதிலலாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதனால் ஆன்சைட்டி ஈட்டிங் இருக்கும். எது கிடைச்சாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்னாலையும் கான்ஸ்டிபேஷன்ஸ் வரலாம். கான்ஸ்டிபேஷனுக்கு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்ல ஒரு நம்ம டீ எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சிப் பை சிப்பாக ஒரு 50 ml டு 75 ml ஆர 100 ml வரைக்கும் ஹாட் வாட்டர் வந்து எடுத்ததுக்கப்புறமா ஃபுட் எடுத்துக்கலாம். அந்த ஹாட் வாட்டருமே ஜீரகம் கலந்த தண்ணியாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பசி தூண்டலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றோன்றதுனால. சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அது வந்து ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்கிறதுக்கு நமக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் உணவுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பொருட்கள் கொழுப்பு வந்து நம்மளோட இன்டஸ்டைனில் வந்து படியறத வந்து தடுத்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையில்லாத வெயிட்டும் இதால் இன்க்ரீஸ் ஆகாது, கான்ஸ்டிபேஷனும் இருக்காது. இது ஒரு சிம்பிள் ரெமெடி. இதே வந்து கான்ஸ்டிபேஷன் இதில் வந்து க்ரானிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே ஈவன் ரெகுலராகவே அவங்களுக்கு வந்து 2 days once இல்லை 3 days once சிலலாம் வீக்லி ஒன்ஸ்லாம் வந்து எஸ்க்ரீஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பல்சரி வாட்டர் எனிமா இல்லைன்னா வாட்டர் ஃபாஸ்டிங்கு இயற்கை மருத்துவ முறையில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம இதுலேயும் சித்த மருத்துவ முறையிலையும் பார்த்திங்கன்னா மலமிளக்கி செயல்களை செய்யக்கூடிய நிறைய லாக்ஸேட்டிவ் இது வந்து மூலிகைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக அதில் சொல்லணும் அப்படின்னா நிலாவரை எடுத்துக்கலாம். அதே சமயம் திரிப்புலாவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மருத்துவரோட ஆலோசனைப்படி வயதுக்கு ஏற்ற மாதிரி இரவு நேரங்களில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்ற பழக்கத்தை வந்து வச்சுக்கலாம். இதுவுமே வந்து லாக்ஸேட்டிவாக வேலை செய்யும். அதே சமயம் நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம வந்து வயிறு சுத்தம் பண்ணுறது அதாவது பர்கேட்டிவ் கொடுக்கறது, பேதிக்கு மருந்து எடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து
க்ரானிக்காக கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க 21 நாளைக்கு ஒரு முறை மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்களோட உடல் வன்மைக்கு ஏற்ற மாதிரி பேதிக்கு மருந்து எடுத்தல் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாளடைவில் ஒரு 5-6 மாத காலத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு தொந்தரவுலேருந்து நம்ம நாள் முழுக்க, அதாவது காலகாலமாக இருந்த தொந்தரவாக இருந்தாலும் அதிலேருந்து நாம் வெளிப்பட முடியும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லையும் அதிக அளவு ஃபைபர் இருக்கிற மாதிரி வாழைத்தண்டு, கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரியான ஃபுட் ஹாபிட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னும் போது காலையிலே வாக்கிங் போகிறது, இல்லை பேக் வாக்ஸ் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா பேக் வாக் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஈவினிங் சாப்பிட்டதுக்கப்புறம் கூடுமான வர ஒரு 8-9 மணிக்குள்ளார இரவு உணவு வந்து சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடத்துலேருந்து ஒரு 30 நிமிடம் வரைக்கும் மைல்டு வாக்கிங் அந்த மாதிரி வச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து டீடாக்ஸுக்குன்ட்டு நிறைய இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மூலிகைகளில் பார்த்திங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் கொதிக்க வச்சு ஒரு வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு கூட படுக்கலாம். ப்ராப்பர் ஸ்லீப்பும் இருக்கும், டைஜஷனும் ப்ராப்பராக இருக்கும். மார்னிங் வந்து எஸ்க்ரீஷன், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் எஸ்க்ரீஷனும் வந்து நார்மலாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.